வணக்கம், ராஜ் சரண் மீடியாவிற்கு வரவேற்கின்றோம். காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்கால் அம்மையார் கோவில் காரைக்கால் நகர மையத்தில் உள்ள பாரதியார் தெருவில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவிலாகும். 1929 இல் திருமலை பெருமாள் பிள்ளையால் இந்த கோவில் கட்டப்பட்டது. 63 நாயன்மார்களில் ஒரே பெண்மணி காரைக்கால் அம்மையார் என்றும் அழைக்கப்படும் புனிதவதி. இந்த கோவில் மகளிர் மகானின் பெரிய சிலைக்கு பெயர் பெற்றது மற்றும் இந்த கோவிலுக்குள் விநாயகருக்கு ஒரு சன்னதியும் உள்ளது. வரலாற்றின் படி புனிதவதி என்ற பெண்மணிக்கு 5ஆம் நூற்றாண்டில் காரைக்காலில் வாழ்ந்தார். பரமதாத்தா என்ற வணிகரை மணந்து சிவபெருமானுக்கு ஆன்மீக பூஜைகள் செய்தார். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பக்தர் மூலம் பரமதாத்தாவுக்கு 2 மாம்பழங்களை அனுப்பினார். அவர் அதை வீட்டிற்கு அனுப்பினார். சிவபெருமான் புனிதவதியாக மாறு வேடமிட்டு புனிதாவதியின் வீட்டில் உணவு எடுத்துக் கொண்டதற்காக அவள் முன் தோன்றினார். அவர் தனது கணவருக்காக வைக்கப்பட்ட மாம்பழங்களுடன் புனித உணவை வழங்கினார். அவளுடைய கணவனுக்கு உணவு வழங்கப்பட்ட போது அவன் அவளுக்கு கொடுத்த மாம்பழங்களை கோரினான். அவள் சிவபெருமானை வேண்டினால் மாம்பழங்கள் மீண்டும் தோன்றின. இது குறித்து அவரது கணவர் விசாரித்த போது அவர் தனது கணவருக்கு நடந்த சம்பவத்தை விளக்கினார். அவர் பக்தி மனப்பான்மையை பாராட்டினார். புனிதவதியார் சிவபெருமானுக்கு தன் முதுமையை வழங்கவும் இளமையை இழக்கவும் வேண்டினார். இறைவன் அவளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டால் அந்த பெண் ஆலங்காடு காட்டுப்பகுதியில் தனது இருப்பிடத்தை நிறுவினார். இது பனியன் மரங்களின் காடு என்றும் பூஜ்யம் அழைக்கப்படுகிறது. மாங்கனி திருநாள் விழா தமிழ் மாதமான ஆனி பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரத்துடன் பிக்ஷடனாக ஊர்வலமாக வருகிறார். இந்த விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. நன்றி.